கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். ரோமையர் 12:12 எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். பிரியமானவர்களே, நாம் பல நேரங்களில் கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது மனம் தளர்ந்து போகிறோம். ஆனால் இயேசு கூறுகிறார், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என்று. நாம் துன்பமான சூழ்நிலைகள் வரும்போது இறைவனில் இன்னும் அதிகமாய் நிலைத்திருக்க வேண்டும். பிரச்சனைகளை கண்டு நாம் பயந்து போகக்கூடாது. நம்முடைய ஜபத்தை அதிகரிக்க வேண்டும். இறைவன் நம்முடைய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிபவர். அவர் நமக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வார். நம்முடைய துன்பங்களை மாற்றி நம்மை மகிழ பண்ணுவார். நாம் எல்லா நேரத்திலும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும். சோர்வு, பலவீனம் நம்மை நெருக்கினாலும் நாம் ஜபத்திலே எழும்ப வேண்டும். யோபு எவ்வளவோ துன்பங்களை கடந்து வந்த போதிலும் சோர்ந்து போகவில்லை. இறைவனுக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டார். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருந்து சோதனைகளை வென்றார். இழந்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திரும்ப பெற்றார். நாமும் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் யோபுவை போன்று உறுதியாய் நின்று ஜெயமெடுப்போம். அன்பு இறைவா, நாங்கள் துன்பங்கள், பிரச்சனை வேளைகளில் தளரா மனத்துடன் உம்மீதுள்ள விசுவாசத்தில் உறுதியாயிருக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.